வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணி தமிழ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிஞ்சி மலர் பகுதி 11. மனிதர்கள் ஒருவர் மேல் வெறுப்பும் பொறாமையும் கொண்டு விட்டால் கைக்கூசாமல் எவ்வளோ பெரிய கொடுமைகளையும் செய்வார்கள் என்று பூரணி கதைகளில்தான் படித்திருந்தாள். கதைகளில் அவை பொருத்தமில்லாமல் செயற்கையாக தோன்றும் அவள் சிந்தனைக்கு. இப்போதோ அப்படி ஒரு கொடுமை அவள் முகவரியை தேடிக்கொண்டு வந்து அவளை பெருமைப்படுத்துவோர் முன்பு அவள் தலை குனிந்து நிற்கும்படி செய்திருந்தது. அவர்களுக்கு முன் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் பற்றி அவள் மணிக்கணக்கில் நின்று கொண்டு சொற்பொழிவுகள் ஆற்றுகிறாளோ, அவர்களே அவளுடைய ஒழுக்கத்தை பற்றி ஐயப்படுகிறார்கள். அன்று வந்திருக்கும் அக்கடிதம் அவ்வாறு ஐயப்படச் செய்கிறது. மொட்டை கடிதம்தான், ஆனால் அவளை வேலைக்கு வைத்து கொண்டு சம்பளம் கொடுக்கிறவர்கள் அதை உண்மை என்று நம்புகிறார்களே. அரவிந்தனுக்கும் அவளுக்கும் இருக்கும் தூய நட்பை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் இழிவான முறையில் எழுதி அவளை அங்கே வேலைக்கு வைத்து கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தது அந்த மொட்டை கடிதம். யாருடைய வெறுப்பு முதிர்ந்த இந்த தீமை தனக்கு வந்திருக்க முடியும் என்பது அவளுக்கு ஒருவாறு புரிந்தது. சற்று முன் சொற்பொழிவில் கிடைத்த புகழும் பெருமிதமும் அவள் மனதுக்குள் தந்திருந்த நிறைவு இப்போது எங்கே போயிருக்கிறது என்றே தெரியவில்லை. பரிதாபத்துக்குரியவளாக பேச வாயின்றி கூனி குறுகி கொண்டு கூசி போய் காரிதரிசி அம்மாளின் முன் நின்றாள் பூரணி. அந்த அம்மாள் கடுகடுப்போடு எரிந்து விழுகிற துணியில் அவளை கேட்டார், இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? இது கௌரவமானவர்களால் நடத்தப்படும் கண்ணியமான சங்கம். சிறியவர்களும் பெரியவர்களுமாக நல்ல குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் பழகுகிற இடம். இங்கே சொல்லிக் கொடுக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தங்கள் தூய்மையை காப்பாற்றி காண்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் குடம் பாலில் துளி நஞ்சு கலந்த மாதிரி எல்லாமே கெட்டு போகும். இப்படி அசிங்கமா ஆபாசமாக கடிதம் வருகிறார் போல நீ நடந்து கொள்ளலாமா? பூரணிக்கு கண்களில் நீர் மல்கிவிட்டது. தொண்டை கரகரத்து நைந்த குரலில் அவள் அந்த அம்மாளை எதிர்த்து வாதாடினாள். உங்களை எதிர்த்து குறுக்கே பேசுறதுக்காக மன்னிக்கணும் அம்மா. யாரோ விலாசம் தெரியாத ஆள் என்னை பற்றி தவறான கருத்தை உண்டாக்க வேண்டும்னு என்னென்னவோ எழுதியிருந்ததால் என் தூய்மை குறைஞ்சதா நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? இந்த கடிதத்தை பற்றி இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்னை கூப்பிட்டு இப்படியெல்லாம் பேசுறது நல்லாவே இல்லை. நெருப்பில்லாமல் புகையுமா? யார் இந்த அரவிந்தன்? அவனோடு உனக்கும் எப்படிப்பட்ட விதத்தில் பழக்கம்? எத்தனை நாட்களாக பழகுகிறீர்கள்? அவர் ஒரு அச்சகத்தில் வேலை பார்க்கிறார். என் தந்தையின் புத்தகங்கள் அவருடைய மேற்பார்வையில் வெளியாகின்றன. சிறந்த லட்சியங்களும் பண்புகளும் உள்ளவர். அந்த லட்சியங்களையும் அவரையும் மதித்து அன்பு செலுத்துகிறேன், பழகுகிறேன். இதில் தூய்மை குறைவு இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை. மற்றவர்களும் நினைக்க முடியாது. மற்றவர்கள் நினைப்பதை பற்றி நீ தடுக்க முடியாது. பனைமரத்தின் கீழ் நின்று பாலை குடித்தாலுமே உலகம் வேறு விதமாகத்தான் சொல்லும். இதற்கு மேல் அங்கே அந்த அம்மாளுக்கு முன் நின்று பதில் சொல்லி கொண்டிருக்க பொறுமை இல்லை பூரணிக்கு. ஒன்றும் பேசாமல் விறுவிறுவென்று கீழே இறங்கி மங்களேஸ்வரி அம்மாளின் வீட்டுக்கு போனாள். வா பூரணி, இன்னைக்கு உன் பேச்சு பிரமாதமாக இருந்ததுன்னு இப்போதான் செல்லம் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறா. எனக்கு உடல் நலம் இல்லை, அதனால தான் வர முடியாமல் போயிடுச்சு. வசந்தா கூட ஏதோ கேள்வி கேட்டாலாமே நன்றாக பதில் கூறினாயாமே, செல்லம் சொன்னாள் என்று உற்சாகமாக வரவேற்று அந்த அம்மாள் பூரணியின் முகத்தை பார்த்ததும் திகைத்தாள். என்னவோ போல் இருக்கிறாயே, உடம்புக்கு என்ன? முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி தோணுதே என்று பரபரப்படைந்து வினவினாள் மங்களேஸ்வரி அம்மாள். மௌனமாக சோர்வுடன் அந்த அம்மாளின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு சற்று நேரம் கழித்து நிதானமாக பதில் சொன்னாள். அம்மா, உங்கள் மங்கையர் கழகத்தில் தூய்மையை பற்றி பேச சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், புகழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளங்கள் தூய்மையை நம்புவதற்கு மறுக்கின்றன. தங்களைத் தவிர மற்றவர்களிடம் தூய்மை இருக்க முடியும் என்பதையே ஒப்புக்கொள்ள தயங்குகின்றனர். என்னம்மா செய்தி? யார் என்ன கூறினார்கள்? பூரணி நடந்த விவரங்களை கூறி அந்த கடிதத்தை எடுத்து மங்களேஸ்வரி அம்மாளிடம் கொடுத்தாள். அந்த அம்மாள் அதை படித்துவிட்டு பெருமூச்சு விட்டாள். முகத்தில் அக்கடிதத்தில் இருந்த செய்திகளை நம்பாதது போல சிலனமும் ஏளனமும் இணைந்த சாயை. இப்படியெல்லாம் கெடுதல் செய்வதற்கு உனக்கு யாராவது வேண்டாதவர்கள் இருக்கிறார்களா என்று அனுதாபம் இழையும் மெல்லிய குரலில் கேட்டாள். புது மண்டபத்து பதிப்பாளரையும் அவருக்கு வெறுப்பேற்றப்பட காரணமாக இருந்த நிகழ்ச்சியையும் சொன்னாள் பூரணி. உனக்கு அவர் மேலே சந்தேகமா? கேட்டாள் மங்களேஸ்வரி அம்மாள். வேறு யார் மேலும் சந்தேகப்பட காரணமே இல்லையம்மா, இது அவர் செய்த வேலையை தான் இருக்கும். உனக்கு நான் முன்பே சொல்லியிருக்கிறேனே, மங்கையர் கழகத்தில் வம்பு அதிகம். ஏற்கனவே நீ இத்தனை சிறு வயதில் இவ்வளவு படிப்பும் புகழும் பெற்றவளாக இருப்பதை கண்டே அவர்களுக்கு பொறாமைதான். அன்னைக்கு உன்னை சிபாரிசு செய்த போதே வயது ஆகவில்லை, மனமாகவில்லை, பட்டம் பெறவில்லை என்று குறைகளை சொல்லி தட்டி கழிக்க பார்த்தார்களே, எப்படியோ சொல்லி சமாளித்து உன்னை உள்ளே நுழைத்து விட்டேன்.
வெறும் வாயை மென்று கொண்டிருப்பவர்களுக்கு அவள் கிடைத்த மாதிரி இப்போது இந்த கடிதமும். இதெல்லாம் என்ன போதாத காலமோ அம்மா? போதாத காலம் தானாக வருவதில்லை, மனிதர்கள் தாம் இதை உண்டாக்குகிறார்கள். நேருக்கு நேர் நின்று கெடுதல் செய்ய தெம்பில்லாத துப்புக்கெட்ட மனிதர்கள் இந்த தலைமுறையில் அதிகமாக இருக்கிறார்கள் அம்மா. பரவலான கோழைத்தனம் என்பது இந்த நூற்றாண்டில் பொது சொத்தாகிவிட்டது. பழைய காலத்தில் வீரம் ஓங்கி நின்றது போல இந்த காலத்தில் கோழைத்தனம் ஓங்கி நிற்கிறது. துன்பங்களை நேருக்கு நேர் நின்று செய்ய வேண்டும், நேருக்கு நேர் நின்று தாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டுமே இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. ஆத்திரப்படாதே பூரணி, நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். நீ இதை மெல்ல மெல்ல மறந்துவிடு. இது ஒன்றும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று நான் காரியதர்சி அம்மாவிடம் சொல்கிறேன். நான் காரியதர்சியாக இருந்தால் இந்த மாதிரி குப்பை கடிதத்துக்கு இத்தனை மதிப்பு கொடுத்து உன்னை கூப்பிட்டு விசாரித்து சிரமப்படுத்தியிருக்க மாட்டேன். கிழித்து குப்பை தொட்டியில் எரிந்திருப்பேன். அக்கா எடுத்துக்கோங்க என்று தேநீர் கொண்டு வந்து வைத்தால் செல்லாம். அந்த பெண் அப்போது தன்னிடம் காட்டிய ஆவலையும் மலர்ச்சியையும் பார்த்தபோது பூரணிக்கு தோன்றியது. ஐயோ, இப்படி எத்தனை எத்தனை இளம் உள்ளங்கள் எனக்காக மலர்ந்திருக்கின்றன. இந்த உள்ளங்களிலெல்லாம் எனக்கு இப்படி ஒரு கடிதம் வந்ததை பற்றி தவறான கருத்துக்கள் பரப்பப்படுமானால் என்ன ஆகும் என்று நினைக்கிற போதே மனம் கூசியது, அருவருப்பு ஏற்பட்டது. உலகத்திலேயே இழக்க முடியாத பொருள் தன்னை பற்றி பிறர் மனங்களில் உருவாகி இருக்கும் மதிப்புதான். ஒரு முறை இழந்துவிட்டால் எளிதில் புதுப்பித்து கொள்ள முடியாத பொருள் அது. பூரணி தேநீர் பருகிவிட்டு கோப்பையை வைத்தபோது வசந்தா மேலே இருந்து எங்கோ வெளியே புறப்படுகிறார் போன்ற கோலத்தோடு வந்து கொண்டிருந்தாள். வசந்தா, உன்மேலே எனக்கு ஒன்றும் மன வருத்தமில்லை. நீ கேட்ட கேள்விகளுக்காகத்தான் அப்படி நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. ஒன்றும் மனதில் வைத்து கொள்ளாதே என்று அவளை சமாதானப்படுத்துகிற முறையில் சொன்னாள் பூரணி. ஆனால் இந்த சொற்களை கேட்டதாகவோ பொருட்படுத்தியதாகவோ காட்டிக்கொள்ளாமல் முகத்தை கோணிக்கொண்டு போய்விட்டாள் வசந்தா. அவளிடம் ஏன் பேச்சு கொடுத்தோம் என்று தன்னையே நொந்து கொள்ள வேண்டியது நிலை. விடை பெற்று கொண்டு புறப்படும் போது மறுபடியும் பூரணியை எச்சரித்து அனுப்பினாள் மங்களேஸ்வரி அம்மாள். மறுபடியும் இப்படி ஏதாவது வம்பு வந்து சேராமல் பார்த்து கொள்ளம்மா. உன்மேல் யாரும் அப்பாளுக்கு சொல்ல முடியாது, சொல்லும்படியும் நேரக்கூடாது. இந்த செய்தியை பத்தி வேறு யாரிடமும் மூச்சு விடக்கூடாது. காரியதர்சி அம்மாவளிடம் சொல்லிவிடுகிறேன் நான். அந்த அம்மாளின் எச்சரிக்கையை கேட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறிய போது பூரணியின் மனநிலை சரியாக இல்லை. புதுமண்டத்து வியாபாரியின் சூழ்ச்சிகளையும் முரட்டுத்தனத்தையும் பற்றி அவள் ஓரளவு அறிந்திருந்தாள். சிலந்தி கூடு போட்டுக்கொண்டு உயிர்களை பிடித்து கொன்று அழிக்கிற மாதிரி பிறரை அழிப்பதில் திட்டமிட்டு கொண்டு வேலை செய்கிறாரா இவர்? இன்னும் என்னென்ன செய்ய போகிறாரா? அற்புதமான சொற்பொழிவை செய்து முடித்த பெருமையில் மனம் மலர்ந்திருந்த போது அன்று தன்மேல் சுமத்தப்பட்ட தீமையை நினைக்க நினைக்க வாழ்க்கையின் மேலும் உலகத்தின் மேலும் மனிதர்களின் மேலும் பொறுத்து கொள்ள முடியாத வெறுப்பு ஏற்பட்டது. வாழ்க்கையில் பொறாமை இருக்கிறது, வாழ்க்கையில் வெறுப்புகள் இருக்கின்றது, வாழ்க்கையில் சுயநலம் இருக்கின்றது, வாழ்க்கையில் வாழ்க்கைதான் இல்லை என்ற கொதிப்போடு எண்ணினாள் அவள். ஒரு காலத்தில் வாழ்க்கையில் சந்தேகங்களும் அவநம்பிக்கைகளும் இருந்தன. இப்போதோ அவநம்பிக்கைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நடுவில் தான் வாழ்க்கையே இருக்கிறது. அரவிந்தன் தன் நோட்டு புத்தகத்தில் எழுதியிருந்ததை அவள் மீண்டும் இப்போது நினைத்து பார்த்தாள். அந்த வாக்கியங்களின் பொருள் ஆழம் இப்போது அவளுக்கு நன்றாகவே விளங்கியது. கேவலம் முட்டாள்தனமாக எழுதப்பட்ட ஒரு மொட்டை கடிதம் காரியதர்சி அம்மாளின் மனத்தில் சந்தேகத்தை உண்டாக்குகிறது என்றால் சந்தேகங்களுக்கிடையேதானே வாழ்கிறோம். வழக்கத்தை காட்டிலும் அன்று சொற்பொழிவு சற்று விரைவாக முடிந்திருந்ததால் வீட்டுக்கு திரும்ப நேரமாகவில்லை. இன்னும் நிறைய நேரம் இருந்தது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலாம் என்று அவளுக்கு தோன்றியது. மனப்புண் ஆறுவதற்கு அந்த பெரிய கோவிலின் புனிதமான சூழ்நிலையை அவள் விரும்பினாள். மேற்கு கோபுரத்தின் கீழே உரித்த பலாச்சொலையை தட்டு நிறைய பரப்பி கொண்டு ஈக்களையும் வறுமையையும் ஒன்றாக ஓட்டி கொண்டிருக்கும் கூடைக்காரிகள் கோவிலுக்குள் போகிறவர்கள். கலற்றி போடுகிற பாதரட்சிகளை அவர்கள் திரும்புகிறவரை பாதுகாத்து அந்த பாதுகாப்பு வேலைக்கு காலனாவும் அரையனாவும் கூலி வாங்கி வயிறு வளர்க்கும் ஏழை கும்பல். சொந்த தலையில் எண்ணெயோ பூவோ இன்றி உலகத்துக்கே கூவி கூவி பூவிக்கிற பூக்காரிகள். தூக்கணாங்குருவி கூடு மாதிரி தாறுமாறாக முளைத்த தாடிக்கு நடுவே பொந்து போல வாய் தெரிய ஏதோ கேட்கும் பஞ்சை பரதேசி பிச்சைக்காரர்கள். இவர்களெல்லாம் தான் நிரந்தர வசிப்பாளர்கள்தான். மேலே பார்த்து அண்ணாந்து உயர்ந்த கோபுரத்தின் அடியில் கீழே பார்த்து வயிற்றுக்காக குனிந்து தேடும் மனிதர்கள். இங்கே போ இங்கே போ என்று பிடரியை பிடித்து தள்ளுகிற மாதிரி மேற்கு கோபுரத்துக்குள் நுழைகிற வழியில் நல்ல காற்று பாய்ந்து வீசியது.
கண்ணுக்கு முன் தெரிந்த உலகத்தின் துன்பங்களில் உள்ளத்தின் துன்பங்களை மறக்க முயன்று கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தாள் பூரணி. எல்லா சந்நிதிகளிலும் வழிபாட்டை முடித்து கொண்டு பொற்றாமரை குளத்தின் படிகளில் போய் உட்கார்ந்தாள். அந்த இடத்தில் குளத்துக்கு நேரே மேலே திறந்த வெளியாக வானம் தெரிந்தது. திரையை கிழித்து யாரோ எழுதி வைத்திருந்த சித்திரத்தை காட்டினார் போல விண்மீன்கள் சிதறிய கருநீல வானம் அழகாக தோன்றியது. அப்போதைய மனநிலையில் நட்சத்திரங்களை பற்றி தமிழகத்து கவிஞர் ஒருவர் கற்பனை செய்திருப்பது நினைவு வந்தது அவளுக்கு. உலகத்து துன்பங்களை பகற்போதெல்லாம் கண்டு கொண்டு வெதும்பி கொதித்ததன் காரணமாக இரவில் வானத்தின் மேனி மீது கொப்பளித்த கொப்பளங்களே நட்சத்திரங்கள். நினைத்து பார்ப்பதற்கே சுவையாக இருந்தது இந்த கற்பனை. பூரணி, இங்கே உட்கார்ந்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? படிகட்டுகளுக்கு மேலே அவளுக்கு பழக்கமான குரல் கேட்டது. மேலே படிகள் முடிந்து கல் தரையுடன் கலக்கிற இடத்தில் நெற்றியில் கோவில் குங்குமமும் இதழ்களில் குறுநகையுமாக அரவிந்தன் நின்று கொண்டிருந்தான். கழுத்தில் வளைத்து சுற்றின கைக்குட்டையும் முன்னெத்தியில் வந்து விழும் கிராப்பு தலையுமாக வெற்றிலை காவி ஏறிய உதடுகளோடு இன்னொரு இளைஞனையும் அரவிந்தனுக்கு பக்கத்தில் கண்டாள். மற்போர் செய்பவர்களுக்கு இருப்பது போல தேகக்கட்டும் இருந்தது அரவிந்தனோடு இருந்தவனுக்கு. அப்படி ஒரு ஆளோடு சேர்ந்து அரவிந்தனை பார்ப்பதற்கு என்னவோ போல் இருந்தது பூரணிக்கு. இருவரும் கைகோர்த்து கொண்டு நிற்பதை பார்த்தால் அந்த முரட்டு ஆள் அரவிந்தனுடன் வந்தவன்தான் என்று தோன்றியது. இருவரும் படிகளில் இறங்கி அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது படித்துறையில் சிறிது தள்ளி தனக்கு வலப்பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் தற்செயலாக அவள் பார்வை சென்றது அவர்கள் மேல். தேங்காய் பழம் பிரசாத தட்டோடு அங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தவர்களை பார்த்ததுமே பூரணி மிரண்டு விட்டாள். பேசி கொண்டிருந்த இருவருமே அவளை பார்த்து விட்டனர். அவர்கள் இருவரில் ஒருத்தி மங்கையர் கழகத்து காரியதர்சி, மற்றொருத்தி துணை தலைவி. இருதலை கொல்லி எறும்பு போல இரண்டும் கெட்ட நிலையில் தவித்தாள் பூரணி. பார்ப்பதற்கு காலித்தனமாக தோற்றத்தையுடைய எவனோ ஒரு முரட்டு எளிஞனோடு கைகோர்த்து கொண்டு முகத்தில் முறுவல் மிளிர அவளை நோக்கி படியிறங்கி வருகிறான் அரவிந்தன். அவள் மேல் பழியையும் அபாவத்தையும் சுமத்தி தேடிக்கொண்டிருக்கும் இருவர் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே, சந்தர்ப்பம் நேரம் பார்த்து இடம் பார்த்து பொருத்தமாக சதி செய்து கொண்டிருப்பதை பூரணி உணர்ந்தாள். திடீரென்று அவள் மனதில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அரவிந்தனை பார்க்காதவள் போல லட்சியமே செய்யாதவள் போல எழுந்து விடுவிடுவென்று நடந்து விலகி படியேறினாள். பின்புறம் பூரணி என்று அவன் உள்ளத்த அன்பை எல்லாமே குலைத்து குவித்து ஒளியாக்கி அழைக்கும் குரல் அவளை தடுக்கவில்லை, தயக்கமுறச் செய்யவில்லை. அந்த சிறு நாழிகை நேரத்தில் அவள் தன் மனத்தை நெகிழ முடியாத கல் மனதாக செய்து கொண்டிருந்தாள். ஓட்டமும் நடையுமாக தெற்கு கோபுர வாசலுக்கு சென்று தெருவோடு போய்க் கொண்டிருந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். வாடகை கூட பேசிக்கொள்ளவில்லை, நேரே திருப்பரங்குன்றத்துக்கு விட சொன்னாள். பயத்தாலோ அல்லது பயத்தை போன்று வேறு ஏதோ உணர்வாலோ உடல் வேர்த்தது அவளுக்கு. செய்யத்தகாததை செய்யக்கூடாததை செய்துவிட்டது போல இருந்தது. யாருடைய மென்மையான உள்ளத்துக்கு அவள் தன்னை தோற்க கொடுத்தாலோ அதே மென்மையான உள்ளத்தை மிதித்து விட்டு போகிறாள். இப்போது எந்த முகத்தில் அவள் இதயத்தை மலர்வித்து மலர்ச்சி பூத்ததோ அந்த முகத்தில் ஓங்கி அரைந்து விட்டு போவதைப் போல போகிறாள். பாவி, எவ்வளோ பெரிய கொடுமையை செய்கிறாய், இது அடுக்குமா உனக்கு என்று அவள் உள்ளமே அவளை குடைகிறது. அடி பூரணி, இவ்வளவு வன்மை கூட உன் மலர் மனதுக்குண்டா? கோழைத்தனம்தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதென்று மங்களேஸ்வரி அம்மாளிடம் சினத்தோடு கூறினாயே, அந்த கோழைத்தனம் இப்போது எங்கே இருக்கிறதென்று நீயே நன்றாக சிந்தித்து பாரேன். உன்னிடமல்லவா அசட்டு கோழைத்தனமெல்லாம் இருக்கிறது. அன்பு செலுத்துவதற்கு கூட தைரியம் இல்லாதவள் நீ. எவன் தன் உள்ளத்தில் உன்னை காவியமாக்கி இடைவிடாமல் வழிபட்டு கொண்டிருக்கிறானோ அவனோடு நாலு பேருக்கு முன்னால் நின்று சிரித்து பேசக்கூட பயப்படுகிறவள் நீ. யாருக்காக பயப்படுகிற? எதற்காக பயந்து நடுங்கி முகத்தை முறித்து கொண்டு ஓடி வந்தாய்? 100 ரூபாய் காசுக்கும் அதை கொடுக்கும் ஒரு காரியதரிசியின் குறுகிய மனத்துக்கும் பயந்துதானே இப்படி செய்தாய்? உனக்காக தன்னையே கொடுத்தானே அவன், பெரியவனாகப்படவில்லையா உனக்கு? நீ பெரிய வஞ்சகி. மனச்சான்றே பூரணிக்கு எதிரியாகி அவளை வாட்டியது. 2 கைகளாலும் தலையை இருக்க பிடித்து கொண்டாள். வேதனை சுமை மண்டையை வெடிக்க செய்துவிடும் போல இருந்தது. சைக்கிள் ரிக்ஷா ஓடிக்கொண்டிருந்தது. சைக்கிள் ரிக்ஷாவுக்கு முன்னும் பின்னும் 2 பக்கங்களிலும் சாவி கொடுத்த கடிகாரம் போல மதுரை நகரம் இயங்கி கொண்டிருந்தது. மதுரை நகரத்து வாழ்வு ஓடிக்கொண்டிருந்தது.
ரிக்ஷாவுக்கு வாடகையை கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் வீட்டு வாசலில் இறங்கி உள்ளே நடந்தபோது நடைப்பினம் போல பொழி விழுந்து காணப்பட்டாள். தெருவில் மயில் வாகனத்தில் புறப்பட்டு முருகன் தெய்வ திருவிழா வந்து கொண்டிருந்தான். அதிர்வேட்டுகள் அதிர்ந்தன. மேலக்காரர்களும் நாயனக்காரர்களும் இசைவெல்லாம் பெருக்கி கொண்டிருந்தார்கள். தம்பிகளும் குழந்தைகளும் மயில் வாகனம் பார்க்க வாசலுக்கு ஓடிப்போய் குழுமியிருந்தார்கள். பூரணி உள்ளே உட்கார்ந்து வேதனை அளிக்கும் மனத்தை ஆற்ற முயன்று கொண்டிருந்தாள். மனப்புண் ஆறவில்லை. எப்படியாரும் யாருடைய மனத்தை புண்படுத்தும் போதும் தன் மனத்திலும் அந்த புண் உரைக்குமோ? அவனுடைய மனத்தையும் அல்லவா அவள் புண்படுத்தி ரணமாக்கிவிட்டு ஓடி வந்திருக்கிறாள். அப்பொழுதே மதுரைக்கு ஓடிப்போய் அரவிந்தன் எங்கிருந்தாலுமே அவனை சந்தித்து உண்மையை சொல்லி கதறி அழ வேண்டும் போல இருந்தது. அன்றிரவு முழுவதும் உறக்கமும் நிம்மதியுமின்றி தவித்தாள் அவள். மறுநாள் காலை அவளுக்கு காய்ச்சல் அனலாக கொதித்தது. பாறாங்கல்லை தூக்கி வைத்த மாதிரி மண்டை கனத்தது. கண்கள் எரிந்தன. எழுந்து நடமாட முடியாமல் உடம்பு தள்ளாடியது. கமலாவின் தாயார் வந்து பார்த்துவிட்டு, நீ பேசாமல் படுத்துக்கொள் பூரணி, காய்ச்சல் நெருப்பாக கொதிக்கிறது, வைத்தியருக்கு ஆள் அனுப்புகிறேன். குழந்தைகள் இன்றைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கூடம் போகட்டும். இந்த உடம்போடு நீ சிரமப்பட வேண்டாம் என்று சொல்லி சென்றாள். காய்ச்சலோடு மனத்துன்பங்களுக்கும் சேர்த்து கொண்டு அவளை வதைத்தன. பிறரிடம் மனம் விட்டு சொல்ல முடியாத ஊமை குழப்பங்களால் உழன்று கொண்டிருந்தாள் அவள். அரவிந்தனிடம் உண்மை நிலையை கூறி மன்னிப்பு கேட்டால் ஒழிய அந்த ஊமை வேதனை அவள் மனத்திலேயே தனியாது போலிருந்தது. வைத்தியர் வந்து மருந்து கொடுத்துவிட்டு போனார். குழந்தையும் தம்பிகளும் கமலாவின் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கூடம் போனார்கள். அவளுக்கு கூட கமலாவின் அம்மாதான் பார்லி அரிசி கஞ்சி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். குளுக்கோஸ் கரைத்து கொடுத்தாள். வாய் விளங்காமல் போய்விட்டது போல எதை சாப்பிட்டாலுமே கசப்பு வழிந்தது. நெஞ்சில் வந்து நிறைந்து கொண்டிருக்கும் கசப்பு எல்லா புலன்களுக்கும் பரவிவிட்டதா என்ன? இரண்டு நாட்களுக்கு இதே நிலைமை நீடித்து வளர்ந்தது. காய்ச்சல் டிகிரி மேல் டிகிரியாக ஏறியது. மூன்றாவது நாள் காலை மங்களேஸ்வரி அம்மா செல்லத்தோடு வந்தாள். இரண்டு நாட்களாக மங்கையர் காலத்து வகுப்புக்கு நடத்த வரவில்லை என்று செல்லம் சொன்னால், நீ இப்படி வராமல் இருப்பதனாலேயே உன்னை பற்றி அவர்களுக்கு ஏற்பட நேர்ந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறாயா என்று வருத்தமாக இருந்தது எனக்கு. செல்லமும் உன்னை போய் பார்க்க வேண்டும் என்று இந்த இரண்டு நாளைக்கு 100 தரம் சொல்லியிருப்பாள். அதுதான் இப்படி வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் நீ இந்த நிலைமையில் படுக்கையில் விழுந்து கிடக்கிறாய். உடம்புக்கு சரியில்லை என்றால் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி அனுப்பக்கூடாதா? யாரிடம் சொல்லி அனுப்புவது அம்மா? தம்பிகள் பள்ளிக்கூடம் போய்விட்டார்கள். அன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு திரும்பினேனா? அதிலிருந்து மனமே சரியில்லை. பார்த்தாயா, இன்னும் அந்த நிகழ்ச்சியை நினைவு வைத்து கொண்டிருக்கிறாயே. அதை மெல்ல மறந்துவிடு. அன்றே சொன்னேனே, மனக்குழப்பத்தால் நீ உடம்புக்கு இழுத்து விட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு எதற்கு அந்த கவலை? நான் காரிதரிசி அம்மாளை பார்த்து வேண்டியதல்லையம்மே சொல்லி சரி செய்து விட்டேனே என்றாள் மங்கையர்கரசி. வேலை போய்விடுமே என்பதற்காக காரியதரிசி அம்மாளின் மிரட்டலுக்காகவோ நான் இப்போது வேதனைப்படவில்லை. சிரித்து கொண்டே கலங்கமில்லாமல் பேச வந்த அன்பரிடம் முகத்தை திருப்பி கொண்டு ஓடி வந்த அன்பு துணிவில்லாத கோழைத்தனத்தை எண்ணியே உருகுகிறேன் என்று மங்களேஸ்வரி அம்மாளின் வார்த்தைகளை கேட்டு தன் மனத்துக்குள் எண்ணிக்கொண்டாள் பூரணி. தன்னை கோயிலில் பொற்றாமரை குளத்து படியில் கண்டது பற்றி காரியதரிசியோ துணைத் தலைவியோ மங்களேஸ்வரி அம்மாளிடம் சொல்லியிருக்க இடம் உண்டு என்று பூரணிக்கு தோன்றியது. அவள் அந்த அம்மாளிடம் கேட்டாள். நீங்கள் காரியதரிசியை சந்தித்த போது என்னை பற்றி வேறு ஏதாவது உங்களிடம் கூறினார்களாம்மா? சொல்ல என்ன இருக்கிறது? நல்ல பெண்ணாக இருந்தாலும் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டியது முறை. அதற்காகத்தான் கூப்பிட்டு சிறிது கண்டிப்புடனேயே விசாரித்தேன் என்று என்னிடம் கூறினாள் காரியதரிசி. காரிதரிசி அம்மாளை பற்றி பயங்கரமான கற்பனை செய்து வைத்திருந்த பூரணிக்கு இது ஏமாற்றமாக இருந்தது. ஒருவேளை கோவிலில் அந்த அம்மாள் தன் பக்கம் பார்க்காமலே இருக்கும்போது தானாக அப்படி கற்பனை செய்து கொண்டு பதறி ஓடி வந்திருக்கிறோமா என்று ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. அக்கா, நீங்கள் வராமல் அங்கே ஒன்றுமே நல்லா இல்லை. எல்லாருமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வரலையேன்னு தெரிஞ்சதும் திரும்பி போகிறாங்க. கலை இல்லாமல் கிடக்கு என்று செல்லம் கூறிய போது பூரணிக்கு ஆறுதலாக இருந்தது. தனக்காக ஏங்கவும் அனுதாபப்படவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிய நேரும்போது உண்டாகிற ஆறுதல். மறுபடியும் நாளைக்கு வருகிறேன். உடம்பை பார்த்துக்கொள் பெண்ணே. மங்கையர் கழகத்து வேலையை பொறுத்த மட்டில் உனக்கு ஒரு கெடுதலும் வராது என்று கூறிவிட்டு அந்த அம்மாள் சென்றாள். எப்படியோ விவரம் தெரிந்து அன்று மாலையிலும் மறுநாள் காலையிலுமாக அவளிடம் வகுப்புகளில் படிக்கும் பெண்கள் ஒவ்வொருவராக வந்து பார்த்துவிட்டு போனார்கள். செல்லமூர்த்தி போதாதா அவளுடைய காய்ச்சலை பற்றி அவள் மேல் அனுதாபம் உள்ளவர்களிடம் எல்லாமே பறையாற்றுவதற்கு?
யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன? எவனை பார்த்து கதற வேண்டுமென்று அவள் தவித்து கொண்டிருந்தாலோ அவன் வரவே இல்லை. கையெழுத்து பிரதிகளை வாங்கவும் அச்சுப்படிகளை திருத்தவும் என்று தினம் ஒரு தடவையாவது இங்கு வந்து கொண்டிருந்த அரவிந்தன் அவள் காய்ச்சலாக படுத்துவிட்டு அந்த சில நாட்களில் எட்டி பார்க்கவும் இல்லை. அரவிந்தன் மானமுள்ளவன். நீ அவனை ஏறெடுத்து பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டு வந்தாயோ அந்த வினாடியிலிருந்தே அவன் உன்னை மறக்க தொடங்கியிருப்பான் என்று அவள் உள்ளமே அவளுக்கு பதிலளித்தது. வருவான் வருவான் என்று பொறுத்து பொறுத்து பார்த்தாள். அவன் வருகிற வழியா இல்லை, இனிமே ஒரு வினாடி கூட அந்த தவிப்பை தாங்கி கொள்ள முடியாது போலிருந்தது. எவ்வளவோ படித்திருந்தாலுமே அவள் பெண் அன்புக்காக இயங்குகிற அந்த உள்ளத்தில் இனிமேலும் அவ்வளவு பெரிய ஆற்றாமையை தாங்கி கொண்டிருக்க முடியாது அவளால். மாலையில் தம்பி திருநாவுக்கரசு பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததுமே அச்சகத்துக்கு துரத்தினாள். ஆனால் எத்தனை பெரிய ஏமாற்றம்! ஒரு மணி நேரத்துக்கு பின் திரும்பி வந்த தம்பி அவளிடம் கூறினான், அரவிந்தன் ஊரில் இல்லையாமாக்கா, அந்த பெரியவர்தான் முன்புறத்து அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எந்த பெரியவர்? அவர்தான் அன்றைக்கு ஒரு நாள் உன்னை காரில் கொண்டு வந்து விட்டாரே அந்த அச்சகத்தின் சொந்தக்காரர். அரவிந்தன் எங்கே போயிருப்பதாக சொன்னார் அவர்? அதெல்லாம் ஒன்றும் அவர் சொல்லவில்லை. என்ன சமாச்சாரம் என்று கேட்டார். உனக்கு காய்ச்சல் என்று சொன்னேன். நான் இன்னும் சிறிது நேரத்தில் அச்சகத்தை மூடிக்கொண்டு உன் அக்காவை பார்க்க வருகிறேன், போய் சொல்லு என்று கூறி அனுப்பினார். பூரணிக்கு உள்ளம் வெடித்துவிடும் போலிருந்தது. ஏக்கம் நெஞ்சை துளைக்க ஊசி கண்களாக ஆக்கியது. பெருமூச்சு விட்டால் வேற என்ன செய்வது?